இது ஏதோ புது ப்ராடக்ட் வாங்கி அன்பாக்சிங் பண்ணுற வீடியோ நினச்சிக்காதீங்க. இந்த ப்ராடக்ட் வாங்கி நான் 2 வருஷம் ஆச்சு. இது வந்து பாப்பா பிறந்தப்ப அவங்க அப்பா வந்து பாப்பாக்காக வாங்கிட்டு வந்தாங்க. சார்ஜபிள் எமர்ஜென்சி ஃபேன். சப்போஸ் வெளியே எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தாலும் இதை நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதனால இதை அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்க. இது பாப்பாக்கு இப்போ 2 வயசு ஆச்சு. இன்னுமே இது சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே, வீடியோக்குள்ள போகலாமா? இது என்னோடய முழங்காயை விட ரொம்ப சின்ன ஃபேன் தான். இது ஈஸியாக ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு வெளியே எடுத்துகிட்டு போகலாம். வெயிட்லெஸ் இந்த ஃபேனு. இதில் ஃபேனுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. லோ, மீடியம், ஸ்பீடுன்னு. இப்போ நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து லோ, லைட்டாக வரும், மெதுவாக வரும் காற்று. நெக்ஸ்ட்டு வந்து மீடியம், ஓரளவுக்கு மீடியமாக காற்று வரும். அடுத்து ஹை. இதை ஹையில் வச்சா தான் சூப்பராக காற்று வரும். நாங்கள் எப்போவுமே ஹையில் தான் வச்சு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே எமர்ஜென்சி லைட்டு கொடுத்துருக்காங்க, அதை நான் ஆன் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஸ்டார்டிங்லேயே ஹையில் தான் வரும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மீடியம், அதுக்கப்புறம் லோ. சப்போஸ் நைட் டைம் பவர் கட் ஆச்சுன்னா இதோட லைட்டையும் ஃபேனையும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட ஸ்பீடை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஹையில் வச்சுருக்கேன் ஃபேனை. இப்போ கொஞ்சோண்டு இந்த பேப்பர் எவ்வளோ தூரம் பறக்குது பாருங்கள். இந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்குது காற்று. இப்போ தரையில் கொஞ்சோண்டு பேப்பர் வச்சு இதோட ஸ்பீடை டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, சூப்பராக காற்று வருது. இப்போ நம்ம வெயிட் வைப்ஸை வச்சு நம்ம செக் பண்ணலாம். இப்போ அது கிட்டேயே கொண்டு போக முடியல பாருங்கள், அவ்வளோ ஸ்பீடாக காற்று வருது. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மல் டேபிள் ஃபேன், சீலிங் ஃபேனில் எவ்வளோ காற்று வருதோ அந்தளவுக்கு இதுலேயும் காற்று வருது. இப்போ நான் ரூமில் இருக்க லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எமர்ஜென்சி லைட்டை ஆன் பண்ணுறேன் பாருங்கள், எவ்வளோ வெளிச்சமாக இந்த ரூம் இருக்குன்னு. இப்போ நம்ம குழந்தைங்களை கோயிலுக்கோ இல்லை வேறு ஏதாவது பிக்னிக் ஸ்பாட்டுக்கோ கூப்பிட்டு போனோம்னா இந்த ஃபேனை ஈஸியாக நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். பாருங்கள், என்னோடது சின்ன ஹேண்ட்பேக் தான், அதுக்குள்ளேயே வைக்க முடியுது. இது ஒன்றுமே ஆகாது. அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு இது உள்ளே வச்சுட்டோம்னா நம்ம ஃபேனுக்கு எந்த டேமேஜும் ஆகாது. சப்போஸ் குழந்தைங்க தொட்டில் தூங்குறப்ப பவர் கட் ஆயிடுச்சுன்னா இது மாதிரி ஒரு சின்ன டேபிள் வச்சு அது மேலே இந்த ஃபேன் அந்த குழந்தைங்களுக்கு நேராக வச்சுட்டோம்னா நல்லா காத்தடிக்கும். யாருக்காவது குழந்த பிறந்து நீங்கள் அந்த குழந்தைய பார்க்க போனீங்கன்னா ட்ரெஸ்ஸு அது இதுன்னு நீங்கள் காசை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு 500 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஃபேன் வாங்கி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பவர் கட்டான சமயத்தில் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெளியே போகிறப்பையும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபேன் பாக்ஸோட சைட்லேயே இந்த ஃபேனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ், பேட்ரி, இது எல்லாத்த பற்றியும், அதே மாதிரி டியூரேஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபேனையும் லைட்டையும் எந்த ஸ்பீடில் வச்சா எவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ நேரம் சார்ஜ் போடணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த சைடில் கொடுத்துருக்காங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். டிமார்ட்டில் 450 ருபீஸ்க்கு இது கிடச்சிது எங்களுக்கு. இதை விட பெரிய ஃபேன் வேணும்னாலும் 700 ருபீஸ்க்கு அங்கே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.